ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம இட்லி வச்சு உப்புமா பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், அதாவது இன்றைக்கி லெமன் இட்லி பண்ண போகிறோம். இட்லி வந்து நல்லா அப்படி உதுத்து வச்சுருக்கேன். இப்போ காலையில் சுட்டில் இட்லி மீதி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து இப்படி நல்லா பொடி பொடியாக உதுத்து வச்சுக்கணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் கடுகு, ஃபஸ்ட்டு வந்து முந்திரியை வறுத்து வச்சுக்கிறோம். இப்போ கடுகு பொரியட்டும். கொஞ்சம் உளுந்து, அதே மாதிரி கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடலை கொட்டை, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, இப்போ எல்லாம் பொரிஞ்சிருச்சு இல்லைங்களா. இப்போ இந்த உதுத்து வச்சு இட்லி எடுத்து போட்டுடலாம். எல்லாம் கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெமன் ஊற்றணும். லெமன் வந்து சூடு ஆகும் போதே ஊற்றக்கூடாது, அதனுடைய சத்து போயிடும், அதனால் அப்படி ஊற்றக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றி கிளறி வச்சிடணும். இப்போ அடுத்தது வாங்க, இப்போ வந்து லெமன் பண்ண முடியுங்களா. இப்போ நார்மலாக உப்புமா பண்ணலாம். இப்போ வாணலில் எண்ணெயை காய வச்சுருக்கேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க. கடுகு போட்டோன்னே இப்போ கடலை கொட்டை, இந்த நடக்கல்ல இருக்கீங்களா அந்த பருப்பு, சும்மா ஒரு அஞ்சாறு உளுந்து, சும்மா ஒரு டீஸ்பூன், விருப்பப்பட்டால் நிறையா போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா தான் இருக்கும் பருப்பு நல்லா சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வரம் மிளகாய், இப்போ கொஞ்சம் கருவேப்பில, இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு, இந்த வெங்காயத்துக்கு இட்லியில் உப்பு இருக்கும், இருந்தால் கூட இந்த வெங்காயத்துக்கு உப்பு வேணும் இல்லைங்களா. வெங்காயம் போட்டு Thank you.
இப்போ கொஞ்சம் வதம் கொட்டும், கண்ணாடி பதம் வரட்டும். இப்போ அந்த உதுத்து வச்ச இட்லியை போட்டுடலாம். நல்லா குதி விடுங்க, எல்லாம் ஒரு சிறு கட்டியெல்லாம் வராது, நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்கும். யாருமே இட்லியில் செஞ்ச உப்புமான்னு சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் கலந்துட்டு காட்டுறேன். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது எல்லாம் இட்லியில் செஞ்ச லெமன், அதுக்கப்புறம் நார்மல் உப்புமா ரெண்டுமே செஞ்சுருக்கேன். இதே அளவில் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி மீதி ஆயிடுச்சேன்னு கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட் முறையாக இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.